நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்ஆவுக்கு வருகிறவருக்கு மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக இமாம் மிம்பருக்கு ஏறுகிற வரைக்கும் யாரெல்லாம் ஜும்ஆ தொழுகைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை எழுதுவதற்காக மலக்குகளை அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுகளின் வாசல்களிலே நியமித்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் மலக்குகள் அந்த புத்தகங்களை மடித்து விட்டு அவர்கள் பள்ளி வாசலுக்குள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது வாரத்தில் ஒரு தடவை நமக்கு கிடைக்கிற மிக அற்புதமான ஒரு சான்ஸ். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து உங்களிடத்திலே கேட்கிறேன், இன்று 12:20 இந்த பள்ளி வாசலிலே இமாம் மிம்பருக்கு ஏறினார். அந்த நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் பள்ளிக்கு வந்திருந்தீர்கள்? அதற்கு பிறகு நீங்கள் 12:20 பிறகு வந்து இன்று இப்போது 12:45 தாண்டுகிறது, இந்த நேரத்திலே பள்ளியில் நிறைந்து போயிருக்கிறீர்கள். 12:20 பிறகு வந்தவர்கள் உங்களிடத்திலே கேளுங்கள், இந்த 12:20 முதல் பள்ளி வாசலுக்கு வராமல் என்னை தடுத்தது எது? நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? இந்த லேட்டா ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் நான் தாமதித்தேனே, இந்த நேரத்தில் நான் என்னுடைய வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்தேன்? ஏன் நான் தாமதித்தேன் என்பதை கேட்டு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. ஆனால் நான் லேட்டாக வருகிறேன் என்ற கவலையும் கிடையாது. இதிலும் வேதனையும் கவலையும் என்னவென்று கேட்டால், சில பள்ளிகளிலே நம்ம போய் பார்த்தால் நேரத்தோடு சில இளைஞர்கள் வருவார்கள், வந்து பள்ளிக்கு வெளியிலே மரங்களுக்கு கீழே பைக்குகளிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ பள்ளி வாசலுக்கு வந்து உட்கார்ந்த பிறகு இமாம் மிம்பருக்கு ஏறிவிடுகிறார். இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவர், அவர் சிறுவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் மூளை வளர்ச்சி இல்லாதவராக கூட இருக்கலாம், அப்படிப்பட்டவர் பேசுவதை நீ பார்க்கிறாய். உனக்கு கவலையாக இருக்கிறது, இமாம் ஹுத்துபா ஓதி கொண்டிருக்கிறார், இவன் பேசுகிறான் என்று நீ கவலைப்பட்டு அவனை பார்த்து நீ அன்சித், பேசாதே, மௌனமாக இரு என்று சொன்னால் ஃபக்கத் லகௌத, அல்லாஹு அக்பர், நீ உன்னுடைய ஹுத்துபாவை வீணாக்கி விட்டாய், அல்லது ஹுத்துபாவுடைய நேரத்தில் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று ஒரு நல்ல காரியத்தை செய்கிறவருக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் என்றால், பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு பள்ளிவாசல் வாசலிலே நின்று கொண்டு ஹுத்துபா ஓதப்படுகிற நேரத்தில் அவ்வளவு பெரிய விஷயம் என்ன பேச இருக்கிறது? அப்படி பேசிக்கொண்டிருக்கிற நிறைய பேரைத்தான் இன்று சமுதாயத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. இவைகள் அனைத்துமே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இதயங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டக்கூடியவை. அப்ப இதயம் பரிசுத்தமாக இருந்தால் இபாதத்துகளில் ஈடுபாடு வரும், பாவங்களில் பயம் வரும். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரை பார்த்து பேசுகிற நேரத்தில், வலா தஹ்தான பில் கவுல், நீங்கள் அந்நிய ஆண்களோடு பேசுகிற நேரத்தில் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். அதாவது உங்களுடைய சப்தத்தில் நீங்கள் குலைச்சலி, அதாவது கொஞ்சம் நலிந்து நெளிந்து பேச வேண்டாம். ஏனென்றால் ஃபயத்தும அல்லதி ஃபி கல்பிஹி மரத், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசை கொள்ளுவான், உங்கள் மீது இச்சை கொள்ளுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ உள்ளத்தில் ஏற்படுகிற இன்னும் ஒரு வகையான நோய் தான் இந்த இச்சைகளும் தேவையில்லாத ஆசைகளும். பணத்தின் மீது, பதவியின் மீது, பட்டத்தின் மீது, பெண்களின் மீது, உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை வருகிறது என்றால் உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். இவ்வாறான நோய்களோடு நாம் மரணித்தால் வெற்றி பெறுவது என்பது கஷ்டமான காரியம் என்பதை குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இதயங்களை நாம் பரிசுத்தமாக வைத்து கொள்ள முயற்சிய வேண்டும். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம், 60-70 வருடங்கள் ஆகக்கூடியது வாழுவோம். அப்படி வாழுகிற நாம் கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டிருக்கிறோம், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதையும் அல்லாஹ் நம்மோடு நேரடியாக பேசுவான் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு சுவர்க்கம் நரகம் என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சுவர்க்கம் நமக்கு வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் சிந்திக்க வேண்டிய ஒரு சுயநல விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் உமர் அலி அல்லாஹர்கள் சொல்வது போல, ஹாசிபு அன்ஃபிசக்கும் கபில அன் துஹாசபு யோமல் கியாமா, மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால்
உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து நம்மை விசாரித்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக.